வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு மற்றும் பாமாயில் இல்லை. இம்மாதம் முழுவதும் இப்படித்தான் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு. தமிழகத்தில் பொதுமக்கள் பலரும் குடும்ப அட்டை மூலம் மலிவு விலையில் பொருட்களை வாங்கி வருகிறார்கள். இதில் அரிசி முதல் சர்க்கரை, பாமாயில் என அனைத்தும் மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி காய்கறிகளின் விலை ஏற்ற மற்றும் இறக்கத்திற்கு அவ்வப்போது அனைத்தையும் குறைந்த விலையில் விற்பனை செய்கிறார்கள். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். நியாய விலை கடைகளை நம்பி குடும்பத்தை நடத்துபவர்கள் பலர் இங்கு உள்ளனர். இந்த நிலையில் மாதந்தோறும் முதல் 10ஆம் தேதிக்குள்ளேயே சர்க்கரை, அரிசி, பாமாயில் உள்ளிட்டவை வழங்கப்படும். ஆனால் தற்போது 14ஆம் தேதி கடந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான நியாய விலை கடைகளில் பாமாயில் மற்றும் சர்க்கரை வழங்கப்படாமல் உள்ளது. இதன் தேவை அதிகரித்திருப்பதால் தற்பொழுது தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. நியாய விலை கடைகளில் இந்த பொருட்களுக்கு குறைந்த விலையில் குறைந்த அளவிலான தொகையை இதற்கென்று வசூல் செய்கிறார்கள். வெளிக்கடைகளை காட்டிலும் இது மிகவும் குறைவு. அதனால் பெரும்பாலான வீடுகளில் பருப்பு, சர்க்கரை, பாமாயில் ஆகியவற்றை வாங்கி உபயோகிப்பது வழக்கம் போல் தற்போது இதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். மேற்கொண்டு இந்த தட்டுப்பாட்டில் நீக்கி மக்களுக்கு சரிவர பொருட்கள் கிடைக்க வழிவகுக்குமாறு தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளனர். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.